IVM. It's story time. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நல்ல நட்பா இருந்த நாலு விலங்குகளை பத்தி இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஞானவனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவில் இருந்த ஒரு ஆலமரத்தில் ஒரு காக்கா கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருந்த ஒரு பொந்துக்குள்ள ஒரு எலியும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியிற சமயத்தில் இந்த காக்காவும் எலியும் ஒரே சமயத்தில் ஒன்னாதான் வேட்டைக்கு கிளம்பும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டும் பழகி கொஞ்ச நாளைக்குள்ளேயே ரெண்டும் நல்ல நண்பர்களாக ஆயிடுச்சு. எலி சில சமயம் அந்த காக்கா கிட்ட, நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட உடலை வேற யாராவது தின்றத்துக்கு பதிலாக நீயே தின்னுடு அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்லும் போதெல்லாம் அந்த காக்கா சொல்லும், யாருக்கு முதல்ல மரணம் வருங்கிறது தெரியாது, அதனால் இருக்கிற வரைக்கும் நாம் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருப்போம், இறந்து போகிறத பற்றி இப்போ எதுக்கு பேசணும், விட்டுடு அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுங்க ரெண்டும் இருந்த ஆலமரம் ஒரு ஏரிக்கரை ஓரமாக இருந்துச்சு. அந்த ஏரிக்குள்ள ஒரு சின்ன ஆமை குடியிருந்துச்சு. அது ஒவ்வொரு தடவை ஓய்வெடுக்கிறதுக்காக ஏரிக்கரைக்கு வரும்போதும் அங்கே காக்காவும் எலியும் ஒன்றா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும். தனக்கும் இவங்கள மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த சின்ன ஆமைக்கு தோணிச்சு. ஒரு நாள் அது காக்கா கிட்டையும் எலிகிட்டையும் வந்து, என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக ஆயிட்டாங்க. மூணு பேரும் காலையில் வேட்டையை முடித்த உடனே அந்த ஆலமரத்தடியில் உக்காந்துக்கிட்டு ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எலிக்கு சில சமயம் இந்த ஏரி தண்ணியில் ஜாலியாக ஒரு சுற்று சுற்றிட்டு வரணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் அது ஆமையோட முதுகில் ஏறிக்கிட்டு ஏரிய ஒரு சுற்று சுற்றிட்டு வரும். ஒரு நாள் இதுங்க மூணும் ஏரிக்கரையில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு மான் நடுங்கிக்கிட்டே ஓடி வந்துச்சு. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை குடிக்கலாமா வேண்டாமா, அதனால் ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த மான் ஏரிக்கரை ஓரமாக தயங்கிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ஆமை அதுகிட்ட சொல்லிச்சு, நீ தயக்கமே இல்லாமல் இந்த ஏரி தண்ணியை குடிக்கலாம். இந்த ஏரிக்குள்ள முதலைகள் எதுவுமே கிடையாது. நான் இந்த ஏரியில தான் குடியிருக்கேன், நீ தயங்காம தண்ணியை குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. எங்கேந்து குரல் வருது அப்படின்னு அந்த மான் பார்த்தப்போ ஆலமரத்து அடியில் இதுங்க மூணும் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. உடனே காக்கா சொல்லிச்சு, நாங்கள் மூணு பேருமே நல்ல நண்பர்கள், உன் உடம்புல இன்னும் நடுக்கம் குறையவே இல்லை, அதனால் நீ தண்ணியை முதல்ல குடிச்சிட்டு இங்கே வா, அதுக்கு அப்புறமா நாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிச்சு. மானும் பயமில்லாமல் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஆலமரத்தடிக்கு வந்துச்சு. அங்கே இருந்த மூணு பேர்கிட்டையும் அது சொல்லிச்சு, என்னை சில வேட்டைக்காரர்கள் துரத்திக்கிட்டு வந்தாங்க, அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக நான் ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன், அதனால தான் நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன். ஓடினதுலேயும் உயிர் பயத்துலேயும் என்னோட உடம்பு தானாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணியை குடித்ததும் தான் என்னோட படபடப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எலி சொல்லிச்சு, இந்த ஆலமரம் இருக்கிற பகுதி வரைக்கும் இது வரைக்கும் எந்த வேட்டைக்காரர்களும் வந்ததில்லை, அதனால் நீ நிம்மதியாக எங்களோடையே இருக்கலாம், இங்கே உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் மூணு பேரும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மானும் இதுங்க மூணுக்கும் நன்றி சொல்லிட்டு அதுலேருந்து இவங்க கூடவே தங்கிடுச்சு. ஒவ்வொரு நாளும் வேட்டையை முடித்ததுக்கு அப்புறம் இதுங்க நாளும் ஆலமரத்தடியில் ஒன்றா உக்காந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் வேட்டையை முடிச்சுட்டு வழக்கம் போல் ஒன்னொன்னா வந்து ஆலமரத்தடியில் மற்றவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுது. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் மானை காணுமேன்னு காக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மானை தேடிக்கிட்டு பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்து
அங்க மான் பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு வேடன் விரிச்ச வலைக்குள்ள மான் மாட்டிக்கிச்சு. நான் உடனே எலிய கூட்டிக்கிட்டு போய் அந்த வலையை அறுத்து மானை தப்பிக்க வச்சு இங்கே கூட்டிக்கிட்டு வரேன். நீ இங்கேயே காத்துக்கிட்டுரு அப்படின்னு ஆமைகிட்ட சொல்லிச்சு. ஆமை உடனே என்னோட நண்பனை காப்பாத்துறதுக்கு நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ காக்கா சொல்லிச்சு, உன்னோட மெதுவான நடைய வச்சு நாம் மூணு பேரும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள வேடன் வந்து மானை தூக்கிக்கிட்டு போனாலும் போயிடுவான். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறத கேளு. எலியை என்னோட முதுகில் ஏற்றிக்கிட்டு என்னால் இங்கேருந்து பறந்து போயிட முடியும். நாங்கள் ரெண்டு பேருமே மானை காப்பாற்றி இங்கே கூட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிய முதுகில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து பறந்து போச்சு. போகும்போது அது எலிகிட்ட, நீ உன்னோட கால் நகத்தால் என்னோட முதுகில் அழுத்தி பிடிச்சிக்கோ, இல்லைன்னா நீ கீழே விழுந்துடுவ அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் எலி அதுகிட்ட சொல்லிச்சு, என்னோட நகமெல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும், நான் உன் முதுகில் அழுத்தி பிடிச்சா உன் முதுகிலேருந்து ரத்தம் வந்துடும், அதனால் நான் உன் முதுகை அழுத்தி பிடிக்க மாட்டேன், நீ அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாகவே பறந்து போ அப்படின்னு சொல்லிடுச்சு. காக்காவும் எலியும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஆமைக்கு இருப்பே கொள்ளலை. அது மெதுவாக மான் மாட்டிக்கிட்டு இருக்கிற இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது. எலி கீழே விழுந்துடாமல் கொஞ்சம் மெதுவாகவே பறந்து போன காக்கா மான் மாட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து அங்கே எலியை இறக்கி விட்டுச்சு. எலி உடனே தன்னோட பல்லால் கடிச்சு அந்த வலையிலேருந்து மானை வெளியே கொண்டு வந்துச்சு. மானோட உடம்புல கொஞ்சம் கூட நடுக்கமே இல்லாததை கவனித்த காக்கா, ஏன் இப்போ உனக்கு உயிர் பயம் இல்லையா, ஏன் உன் உடம்பு நடுங்கவே இல்லை அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மான் சொல்லிச்சு, முன்னாடியெல்லாம் என் உயிரை நான் மட்டும்தான் காப்பாற்றிக்குவேன், அதனால் எனக்கு பயம் இருக்கும், ஆனால் இப்போ அப்படி இல்லை, என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் என் மனசில் கொஞ்சம் கூட பயமே இல்லை, மனசில் பயமே இல்லாதப்போ உடம்பு எதுக்கு நடுங்க போகுது அப்படின்னு திரும்ப கேட்டுச்சு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தட்டு தடுமாறி ஆமை அங்கே வந்து சேர்ந்துச்சு. ஆமையை பார்த்ததும் அந்த மான் கேட்டுச்சு, நீ எதுக்காக இங்கே வந்த, எங்களை மாதிரி உன்னால் வேகமாக கூட ஓட முடியாதே, நீ இங்கே இருக்கிறது பெரிய ஆபத்து, உடனே ஏரிக்கரைக்கு திரும்ப போ அப்படின்னு சொல்லிச்சு. காக்கா ரொம்ப பரபரப்போட, இந்த ஆமையோட எடையை என்னால் சுமந்துக்கிட்டு பறக்க முடியாது, ஆனாலும் நான் முயற்சி செய்கிறேன், சீக்கிரமாக என் முதுகில் ஏறி உக்காரு அப்படின்னு ஆமைகிட்ட சொல்லிச்சு. ஆமை அதோட முதுகில் ஏறி உக்காடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த வேடன் அங்கே வந்துட்டான். உடனே எலி சொல்லிச்சு, இப்போ யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் எல்லாரும் அவங்கவங்க உயிரை காப்பாற்றிக்கங்க, ஒருவேளை ஆமை மாட்டிக்கிச்சுன்னா அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு வலைக்குள்ள ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு. எலி சொன்னதை கேட்டதும் மானும் அங்கேருந்து ஓடி போயிடுச்சு, காக்காவும் பறந்து போயிடுச்சு, ஆமை தன்னோட ஓட்டுக்குள்ள போயிடுச்சு. அங்கே வந்து பார்த்த வேடன் தன்னோட வலை அருந்து கிடக்கிறதையும் அதில் இருந்த மான் தப்பிச்சிட்டதையும் புரிஞ்சுக்கிட்டான். மானை தேடி வந்ததுக்கு இந்த ஆமையாவது கிடச்சுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆமையை எடுத்து தன்னோட கம்பில் வச்சு அருந்து போன வலையால் இறுக்கி கட்டி அதை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினான். ஆமை மாட்டிக்கிட்டதை பார்த்ததும் எலி ஒரே ஓட்டமாக ஏரிக்கரைக்கு ஓடி போய் அங்கே இருந்த காக்கா கிட்டையும் மான்கிட்டையும் நடந்ததை சொல்லிச்சு. நமக்கு ரொம்ப நேரம் இல்லை, அந்த வேடன் ஆமையை தூக்கிக்கிட்டு ஏரிக்கரை வழியாக தான் அவனோட வீட்டுக்கு போவான், அவன் இந்த பக்கம் வர்றதுக்குள்ள நாம் ஏதாவது திட்டம் போட்டு ஆமையை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மான் சொல்லிச்சு, இந்த ஏரிக்கரை ஓரமாக நான் இறந்து போனது மாதிரி படுத்து கிடக்கேன், காக்கா என் மேலே உக்காந்துக்கிட்டு என்னை கொத்தி திங்கிற மாதிரி நடிக்கட்டும். அதை பார்த்ததும் வேடன் தன் கையில் இருந்த கம்பை கண்டிப்பாக கீழே வச்சுட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வருவான், அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு எலி அந்த வலையை அறுத்து ஆமையை வெளியே கொண்டு வந்து ஏரி தண்ணிக்குள்ளே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிச்சு. தூரத்தில் வேடன் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் மான் ஏரிக்கிற ஓரமாக இறந்தது மாதிரி படுத்து கிடந்துச்சு. காக்கா அந்த மான் மேலே உக்காந்துக்கிட்டு அதை கொத்தி திங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
வேடனதை கவனிச்சதும் காக்காய விரட்டி விட்டுட்டு இறந்து போன மானை தூக்கிக்கிட்டு போறதுக்காக தன்னோட கம்ப கீழே வச்சுட்டு மான் இருக்கிற இடத்துக்கு வந்தான். அதுக்குள்ள எலி வேகமா ஓடி போய் ஆமைய கட்டி இருந்த வலைய கடிக்க ஆரம்பிச்சுது. வேடன் மான் கிட்ட போகாத மாதிரி காக்கா அவனோட தலைய சுத்தி சுத்தி பறந்து அவன் தலையில கொத்த ஆரம்பிச்சுது. அவன் காக்காவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள எலி அந்த வலைய அறுத்து ஆமைய வெளியே கொண்டு வந்துருச்சு. ஆமை மெதுவா ஏரிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சதும் இன்னும் வேகமா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எலி அதோட முதுக பிடிச்சு தள்ளிக்கிட்டே தண்ணி கிட்ட போச்சு. இனிமே ஆமை உறுதியா தப்பிச்சிடும்னு தெரிஞ்ச உடனே மான் திடீர்னு எழுந்திருச்சு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுது. மான் ஓடி போனதும் தான் எல்லாமா சேர்ந்துகிட்டு தன்னை ஏமாத்தினத வேடன் புரிஞ்சுக்கிட்டான். ஆமைய தூக்கிக்கிட்டு போலான்னு கம்பு கிட்ட வந்து பார்த்தப்போ அங்க கம்பு மட்டும்தான் இருக்கு, ஆமைய காணோம். ஏரி தண்ணி கிட்ட ஆமைய தள்ளிக்கிட்டு எலி போறத வேடன் கவனிச்சிட்டான். என்னையா ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு கோபமா சத்தம் போட்டுக்கிட்டே அந்த கம்பை எடுத்துக்கிட்டு ஆமையையும் எலியையும் அடிக்கிறதுக்காக அந்த வேடன் ஓடி வந்தான். ஆபத்தை உணர்ந்துகிட்ட காக்கா ஆமை கிட்ட சொல்லிச்சு, தண்ணி கிட்ட வந்துட்ட, இப்ப எலியவும் முதுகுல ஏத்திக்கிட்டு நீ தண்ணிக்குள்ள இறங்கிடு, இல்லைன்னா ரெண்டு பேரும் வேடன் கிட்ட மாட்டிக்குவீங்க அப்படின்னு கத்திச்சு. எலி முதுகுல ஏறி உக்காந்துகிட்டதும் ஆமை வேகமா நீஞ்சி ஏரியோட நடுப்பகுதிக்கு போக ஆரம்பிச்சுது. கம்போட வேகமா அங்க ஓடி வந்த வேடன் நிலை தடுமாறி போய் ஏரி தண்ணிக்குள்ளேயே விழுந்தான். தட்டு தடுமாறி நீஞ்சி கரையேறி இந்த நாளையும் திட்டிக்கிட்டு ஏமாற்றத்தோட அவன் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனான். அதுக்கு அப்புறமா அந்த வேடன் ஏரிக்கரை பகுதிக்கு வர்றதே இல்லை. ரொம்ப நாள் வரைக்கும் இவங்க நாலு பேரும் வேடன்கிட்டேந்து தப்பிச்ச கதைய ஆலமரத்தடியில உக்காந்துகிட்டு அழுத்து போற வரைக்கும் பேசினாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.